மணி 5 ஆக போகுது. நம்ம சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோகிராம்க்குலாம் போகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. பானி பூரி, பானி பூரி, ஏக்கு பிளேட் 20 ரூபீஸ். பானி பூரி, பயா 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 பாய் பயா, பானி பூரி, பானி பூரி, பிளேட் எவ்வளவு? 20 ரூபீஸ், 20 ரூபீஸ், பானி பூரி, பானி பூரி. சரி பயா, பானி பூரி, பானி பூரி. பயா உங்களுக்கு எந்த ஊரு? பயா நமக்கு உத்தரப்பிரதேசம். சரி, நீங்க எதுக்கு இந்த இந்தியாவுக்கு வந்து இங்க வேலை செய்றீங்க? உத்தரப்பிரதேசல ரொம்ப கஷ்டப்பட்ட பையா, அதா உழைச்சி சாப்பிட இந்த ஊருக்கு வந்தேன். 2 மந்த்ஸ் ஆச்சு இங்க பானிபூரி கடை வச்சு உழைச்சிட்டு இருக்க பையா. அப்படியே பையா? ஆமா பையா. உத்தரப்பிரதேசல உள்ள அந்த கஷ்டத்துல என்ன பையா செஞ்சீங்க? ரொம்ப கஷ்ட பையா, இங்க வந்த பிறவே உழைச்சி சாப்பிடுறது கஷ்டத்துல தூர போட்ட பையா. அப்படியே பையா? ஆமா பையா. ஓகே, ஊரு இன்னைக்கு நமக்கு வசமா கடச்சா பானிபூரி, பானிபூரி டைட்டில் கேத மாதிரி பானிபூரி. பையா 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 வாங்க வாங்க பையா பையா. நம்ம நீங்க ப்ரோகிராம்ல நீங்க தான் எங்க கூட இருக்க போறீங்க. ஆனா பையா. ஆமா ஆமா. சரி, நம்ம பிரேயர் பண்ணி வந்துடலாமா? பிரேயர். ஆமா பிரேயர். ஓ இயேசுசாமி. ஆ இயேசுசாமி. ஆ வாங்க நம்ம போய் பிரேயர் பண்ணிட்டு வந்தோம். ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோகிராம் பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிரேயர். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை எங்களுக்கு காண செஞ்சதுக்காக நன்றி. இவன நாள் எங்கள் நடத்தி வந்ததுக்காக நன்றி இயேசப்பா. இதனாலும் இந்த சில்ட்ரன்ஸ் டைமும் எனக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் இதில் கேட்குற பாட்டு, வசனம், கதை எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இயேசப்பா. நாங்கள் இதை வாழ்க்கையில் கடைபிடிக்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வாரம் நாங்க வார வாரம் சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோகிராம்ல தலைப்பு வச்சு தான் சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோகிராமத்தை ஆரம்பிப்போம். ஓகே, இந்த வாரம் என்ன தலைப்பு தெரியுமா? என்ன தலைப்பு பாய்? தூக்கி போடு. தூக்கி போடு, என்னத்தை போடணும் பாய்? எதை தூக்கி போடணும் பாய்? அப்படி இல்ல பையா. ஆ யா பாய், நம்ம இருக்கிற கஷ்டம் அதாவது நீங்க வந்து பிரச்சனை எல்லாம் தூக்கி. ஆமா, உத்தரப்பிரதேச பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை, நம்மட்ட உள்ள பாவம் எல்லாமே தூக்கி போடணும். அத வச்சு தான் இன்னைக்கு நம்ம ப்ரோகிராம்ஸ் எல்லாம் செய்ய போறோம். ஓகேவா? டிகே பாய், டிகே பாய். ஆ ஓகே ஓகே, டிகே பாய், எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் என்னது பாய்? ஆக்சன் சாங். ஆக்சன் பல்லே பாய். உத்தரப்பிரதேச விடுங்க மைக்கே. ஸ்டார்ட் மியூசிக். சரி பாய், பாய் பாய் பையா. வெரி நைஸ். உத்தரப்பிரதேச பல்லே பல்லே சார். சூப்பர் 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 சூப்பரா இருந்தது. பல்லே பல்லே ஃபேமஸ் ஃபேமஸ் ஃபேமஸ். ஓகே ஓகே ஓகே. சரி வாங்க, நான் போய் ஆக்சன் சாங் பாத்துட்டு வரலாம். ஓகே ஓகே. ஹாய் அபி. ஹாய் கா. என்ன அபி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. என்ன போன வாரம் ஆளையே காணோம்? ஆமா அபி, கவலையா இருக்கு அபி. என்னக்கா கவலை? நம்ம சில்ட்ரன்ஸ் டே வந்ததுக்கு அப்புறம் கவலைலாம் இருக்கலாமா? கவலையை தூக்கி அங்க போடுங்க, டான்ஸ் தூக்கி இங்க போடுங்கக்கா. ஓ போடுவோமா? ஓகே ஓகே. சரி, எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கக்கா. சரி சரி, ஆக்சன் பிள்ளைங்களையும் தூக்கி இங்க போட்டுருவோமா? போட்டுருவோம். கமான். ஓகே ஓகே குட்டீஸ், நீங்களும் உங்க கவலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்க கூட டான்ஸ சேர்ந்து போடுங்க. சரியா, இப்ப பாட்ட போடுங்க. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக. கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சக. காக்கும் சட்டைகளின் கீழே கண்டடைவாய் ரட்சிப்பு. கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர்.
ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் தினம் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் ஏசுநாத சட்டையின்கில் இருப்பான் திட்டமாய் ஏசுநாத சட்டையின்கில் இருப்பான் கோழி கவலையெல்லாம் இப்போ கொஞ்சம் தூக்கி போட்டேன், இப்போ வேற வைப் தான் போ. ஆமாக்கா பார்த்தேன், நல்ல ஜாலியாக ஆக்ஷன் பண்ணீங்க, பாட்டு படிச்சிங்க. ஆமாம் ஆமாம், இதே ஜாலியோட அடுத்த சாங்க்கு போயிடலாமா? போயிடலாமே. அடுத்த சாங் என்னன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிங் டாங் சாங் தான். ஓ ஓகே, பாடலாம். வந்தாங்க மெதுவாய் இறக்கி வச்சாங்க. பெதிரவு பார்த்ததும் சம்திங் கிடைச்சிடும், ஐயா சாமி ஏதாவது போடுங்க. டெல்லியும் பொண்ணும் இல்லையப்பா உள்ளத தார பாரு. ஒரு லெமன் ஜூஸ் போட்டுதாங்கம்மா, அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு குடிக்கலாமா? லெமன் ஜூஸ் போட்டுதாங்கம்மா டக்குன்னு. ஒரு ஆடு செக்கிருச்சி செக்கிருச்சி. டேய் ஜஸ்வா, டேய் வணக்கம்டா. யாரு நீ? நான் யாரா? ஏ பிள்ளைலா, என்ன பார்த்து யாரும் கேட்டாரே, உங்களுக்கு தெரியாதாடா யாருன்னு. நான் தான்டா குட்டி சாத்தா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? லெமன் ஜூஸ் கேட்டுட்டு இருக்க போல. அம்மா உனக்கு என்ன? டேய் லெமன் ஜூஸ் சொல்றா, உனக்கு சூப்பரான விஷயம் கொண்டு வந்திருக்க, வேணுமா வேண்டாமா? என்ன கொண்டு வந்திருக்க? இங்க பாருடா, எல்லா குட்டி பிள்ளைங்களையும் எல்லா வாலிப பிள்ளைங்களையும் பசங்களையும் இந்தா இருக்கு பாத்தியா கையில, எப்படி இருக்கு பாரு, செல்போனு. ரொம்ப நாள் வேணும் வேணும் காத்துக்கிட்டு இருந்தல்ல, பாரு பாரு எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்கு பாத்தியா. உன் கைக்குள்ளேயே ஒரு பெரிய உலகத்தை தந்திருக்கேன், நல்லா என்ஜாய் பண்ணு.
மொபைல் போன் வேணுமா? வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஏ ஜோசா, எப்படி இருக்கு போனு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஓகே ஓகே. இன்னைக்கு ஆடி கிரிச்சி கிரிச்சி இன்று முதல் நீ என்னுடைய ஆளுடா. சரி ஜோசா, போலாமா நம்ம இடத்துக்கு? போலாமா? வா வா, நான் உனக்கு ஒரு அருமையான இடத்தை காமிக்கிறேன், வா வா. நினைக்கிறேன் ரொம்ப வெயிட்டாக இருக்கு. ஐயோ, எனக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. ஏதோ பாரமாகவே சுமையாகவே இருக்கு. என்னால் எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலையே. எக்ஸாமில் கூட, ஐயோ எக்ஸாமில் கூட ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. பைபிள் படிக்க முடியல. ஒரு ஜோம் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போய் விளாட முடியல. நான் முன்னாடி எப்படி விளாண்டேன், இப்போ விளாட முடியல. திரும்பி இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கூப்பிட்டாங்கடா, என்ன ஐயோ தெரியலையே. ஒரு பைபிள் கூட வாசிக்க முடியலையே என்னால். ஐயோ இயேசுவே, பைத்தியம் போல மாறிட்டேனே இப்படி. ஐயோ எனக்கு நீ வேண்டாம், எனக்கு வேண்டாண்ணா. நீ இறங்கி நீ என்னை விட்டு போயிரு. எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். எனக்கு பாரமாக இருக்கு ரொம்ப. எனக்கு வேண்டவே வேண்டாம். என்ன கூப்பாடு போட்டாலும் விட முடியாது. நீ அடிமையா மாறிட்ட. எனக்கு இடம் கொடுத்ததுனால வா முதுகில ஏறி நான் அப்படியே இடம் போட்டேன். இனி என்னால போக முடியாதுடா. ஐயோ என்னை விட்டு போயிடு, நீ வேண்டவே வேண்டாம். ஐயோ முடியாது, என்னை விட்டு போயிடு, நீ வேண்டவே வேணாம். எனக்கு ரொம்ப சுமையா இருக்கு, பாரமா இருக்கு. போயிடு, என்னை விட்டு வேண்டவே வேண்டாம். ஐயோ ரொம்ப பாரமா இருக்கு, என்னால தாங்க முடியலையே. என்னன்னே தெரியலடா, ரொம்ப சுமையா இருக்கு, பாரமா இருக்கு. நீ விட்டு போகவே மாட்டேங்குது. சரிடா கவலைப்படாத, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுடா. இந்த பலத்தால உன்னால முடியாது. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி ஏசப்பாவோட பலத்தால நீ அந்த சாத்தனை தூக்கி எரிஞ்சிடுறா. எரிஞ்சிட்டு சர்ச்சைக்கு வாடா நீ. சரிடா, நான் இன்னைக்கு எப்படியாவது கண்டிப்பாக இயேசுபாட்ட ப்ரேயர் பண்ணி இந்த சாத்தனை விட்டுட்டு இயேசுவா பிள்ளையாக மாறிடுறேன்டா. டக்குன்னு தூக்கி எறிடா, அதை திரும்ப ஒன்னோட போகாது. சரி போயிட்டு வரண்டா. ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. தெரியாமல் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன் ஏசப்பா. என்னால் சுமையை தாங்க முடியல ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. எனக்கு பாவத்தை தூக்கி எறிய கிருபச்சுங்க ஏசப்பா. விடுதலையே கொடுங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, என்னால் முடியல ஏசப்பா. ரொம்ப சுமையாக இருக்கு ஏசப்பா. பாய் பாய் பாய். ஆமா எப்படி இருந்தது? அச்சா பாய். ஆமா சரி, அடுத்து என்ன தெரியுமா பார்க்க போறோம்? அடுத்து என்ன பார்க்க போறோம்? மெமரி வாட்ச். மெமரி வாட்ச்
பைபிள் பைபிள் வேர்ட்ஸ். ஓ வேதாகமம் வேதாகமம் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. யா யா உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஃாதர் கொடுத்தாரு. அப்படியே ஆமா நான் பார்த்தேன். ஆ படிச்சிருக்கீங்களா? காலையில பா வாசிப்போம். ஆ ஆ அருமையா இருக்கும். சரி வாங்க நாம போய் பைபிள் வேர்ட்ஸ் படிச்சு வந்தறலாம். ஆ போலாம் போலாம். ஹலோ குடி 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 ஐயய்யோ டே எவன்டா அவன் பின்னாடி இருந்து தள்ளி விட்டது. ஐயய்யோ யாரும் நம்மளை பிடிக்காத ஒருத்தன் தான் நமக்கு விரதமாக சதி செஞ்சுருக்கிறான் குட்டி பிள்ளைகளா. சரி சரி ஒன்று அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி பிள்ளைங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சரி சரி இன்னைக்கு வசனம் படிச்சிடலாமா? ஆமாம் எல்லோரும் வசனம் படிக்க தானே வந்திருக்கீங்க. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கிங்களே என்ன என்ன? நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கணும். ஆ கரெக்டாக சொன்னீங்க, நான் கொஞ்சம் நல்லா ஒல்லியாகிட்டேன்ல அழகாவாயிருக்கேன்ல. ஆ சரி 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 வசனத்துக்குள்ள படி பேரலாம் ஓகேவா? இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் படிக்க போகிறோம். ஆமாம் நீங்களோட தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். என்னது தூக்கி போட்டு மீக்கிறமா? ஐயா நான் என்னங்க செஞ்சேன்? என்னை எங்கே தூக்கி போட்டு மீக்க போறீங்க? ஓஹோ தூக்கி போடுன்னு சொன்னீங்களா? நான் நீங்கள்லாம் என் மேலே டென்ஷன் ஆகி என்னை தூக்கி போட்டு மிதி மிதி மீக்க போறீங்கன்னு நினச்சேன். நல்ல வேலை. சரி சரி நான் வசனம் படிச்சிடலாமா? நான் சொல்ல சொல்ல என் கூட திரும்ப சொல்லணும் ஓகேவா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சங்கீதம் 103:12. எப்படிங்களா எல்லாருக்கும் இந்த வசனம் புரிஞ்சிச்சா? அதாவது ஏசப்பா நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு எவ்வளோ தூரமாக என்ன பண்ணிட்டாங்களாம், தூக்கி கொண்டு போட்டாங்களாம். அதனால் இனி என்ன பண்ணக்கூடாது, அந்த பாவத்தை குறித்து நீங்கள் கவலைப்படவே கூடாது. ஏன்னா அந்த பாவத்தில் ஏசப்பண்ணப்பட்டாங்க, மன்னித்து தூக்கி தூர போட்டாங்க ஓகேவா? அதனால் ஆல்வேஸ் பி ஹாப்பி ஓகே. இன்னொரு டைம் வசனம் சொல்லிடலாமா? ஆமாம் வசனம் நம்ம மட்டும்தானே சொல்கிறோம், கூட யாருமே சொல்கிறதுக்கு இல்லையே. ஆ இப்போ ஒரு அண்ணனை கூட போகலாமா? இப்போ நமக்கு வசனம் நம்ம கூட சேர்ந்து சொல்கிறதுக்கு ஒரு அண்ணன் வரப்போகிறாங்க. அந்த அண்ணனை எல்லோரும் கைத்தட்டி என்ன பண்ண போகிறோம், வெல்கம் பண்ண போகிறோம். அந்த அண்ணனை என்ன பண்ண போகிறாங்க, நம்ம கூட சேர்ந்து வசனம் படிக்க போகிறாங்க. அந்த அண்ணனை கிளாப் பண்ணுங்க. ஆ வாங்கினேன் வாங்கினே 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 வாங்கினேன் உள்ளே வாங்கினேன் உள்ளே வாங்கினேன். அண்ணே ஆமாம் என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கட்டும் வரும். ஆ வசனம் படிச்சிடலாமே? ஆ படிச்சிடலாம். ஆமாண்ணே தலைப்பு கவனிச்சிங்களாண்ணே, ஏதோ தூர போட்டு தூர போடுனாங்களேண்ணே, கவனிச்சிங்களா? ஆ கவனிச்சேண்ணே. நீங்கள் கவலையெல்லாம் தூர போட்டாச்சா? ஆ தூர போட்டாச்சுண்ணே. ஆ நல்ல வேலை, நானும் உங்களை தூக்கி தூர போட்டலாம் பார்த்தேன், கொஞ்சம் வேட்டாகவே இருக்கீங்கண்ணே. சரிண்ணே வசனம் சொல்லித்தரேன், கூட சொல்கிறீங்களா? ஆ சொல்கிறேன் வரும். ஆ மேற்குக்கும் கிழக்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் விலக்கினார். சங்கீதம் 103:12. சந்தோஷமா தான இருக்கீங்க? ஆ சந்தோஷமா இருக்கட்டும் வரும். தூக்கிட்டே இருக்கீங்களா? ஆ இல்லட்டும் வரும். ஆ ஓகே ஓகே நீங்க எதுவும் தூக்கிடாதீங்க. ஆ ஓகே இல்ல நான் உங்களை தூக்கிட்டு போயிடுவேன். வேண்டாம் வேண்டாம்ல. சரி பிள்ளைங்களா வசனம் மனப்பாடம் படிச்சீங்களா? ஓகே போயிட்டு வரோம். பாய் சீ யூ. போங்கடே போங்கடே. வேதாகமம் அச்சா வேதாகமம் வேதாகமம். ஆ சரி மெமரி மெமரி சரி வெயில் நீங்க ரொம்ப இருக்குல. அச்சா பையா சா பாய் பாய் சம்மர்னால ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு லிட்டில் செஃப் வராங்க. லிட்டில் செஃப் ஓ சோட்டா. ஆ ஜூஸ் செய்ய போறாங்க. வாட்டர் மெலன் ஜூஸ். யா பையா வெரி டேஸ்டி. ஆ வெரி கூலிங் அண்ட் வெரி டேஸ்டி. யா யா பையா வாங்க போயிட்டு வந்துடலாமா? ஆ போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம். வாங்க வாங்க பையா வாங்க பையா. ரொம்ப வெயிலா இருக்குதே, ஏதாவது ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. நம்ம கிட்ட நன்னாரி தான் இருக்கு, என்ன ஜூஸ் செய்யணும் வேற தெரியல. அது வேற நமக்கு ஜூஸ் வேற செய்ய தெரியாது. இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் வேற நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதுல யாராவது ஒரு ஆள் கூப்பிடலாமோ? சரி ஓகே. ஆ ஜூஸ் போடுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்துட்டாங்க. சரி ஓகே ஜூஸ் போடுற ஆள் வந்தாச்சு. ஜூஸ் போடுற பழத்தை எதையும் காணும். இன்னைக்கு வேற வெயிலா வேற ரொம்ப இருக்கு. வாட்டர் மெலன் ஜூஸ் வேணா போட்டலாம். உங்களுக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் செய்ய தெரியுமா? செய்வீங்களா? ஓகே பழம் இல்லை. சரி ஓகே பழத்தை வர வச்சிடலாமா? ஓகே பழமும் வந்தாச்சு. ஜூஸ் போடலாமா? ரெடி பண்ணுறீங்களா? சீக்கிரம் சீக்கிரம்.
இப்போ அடுத்து என்ன செய்ய போற? மிக்ஸ் பண்ண போறேன். மிக்ஸ் பண்ண போறியா? ஓகே ஓகே. அது வந்து குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது குட்டீஸ். இப்ப அடுத்து என்னது? ஜூஸ் வந்து ரெடி. நான் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரா போட்டு குடிக்க வேண்டியது. ஓகே குட்டீஸ் பாத்தீங்களா, வாட்டர்மெலன் ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதுல என்னலாம் போட்டிருக்கா தெரியுமா? அந்த ஜூஸ்ல அந்த வாட்டர்மெலன் இருக்குதுல, அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்டு, அடுத்து சப்ஜா சீடு, அப்புறம் நன்னாரி, வேற எதுவுமே கிடையாது. நீங்க அன்ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு பதிலா இப்படி ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, சரியா? ஸோ அந்த வெயில் காலத்துல நீங்க தினமும் இதை குடிங்க, சரியா? ஓகே. பையா ஜூஸ் அச்சா அச்சா டேஸ்ட் பையா, சூப்பரா இருக்குல்ல? ஆ எமி. ஆ சரி. ஆ பையா, ஏதோ கேக்குன்னு சொன்னீங்களே பையா. பையா இந்த வசனம் வேதாகமம் ஒன்னு வந்துச்சுல. என்ன வந்துச்சு? ஜூஸ். அது உத்தரப்பிரதேசத்துல நாங்க ஒரு ஜூக்கு போயிருந்தோம். இந்த ஜூல அச்சா அச்சா சொல்லா அதே மாதிரி அப்படியே ஒரு கழி இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்த்துடலாமா? இன்னைக்கு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்கறதுக்கு ஒரு தெராசும் நம்மகிட்ட நிறைய ஸ்டோன் இருக்கு. ஓகேவா? டே முகேஷ். யாருப்பா அது? டே முகேஷ். ஏ மிக்கி. மிக்கியா? டே என்ன என்னடா ப்ரோக்ராம், என்ன தனியாக பண்ண வந்திருக்க? என்ன ஒரு வாரத்தை கூப்பிடவே இல்லை. சரி விடு, கோச்சிக்கிடாத. ஆமா என்ன கையில ஏதோ தராசு ஸ்டோன்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு, என்ன விளாட போறியா இன்னைக்கு? இல்ல மிக்கி, நான் ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லி கொடுக்க போறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓ ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லி கொடுக்க வந்துட்டியா நீ? ஆமா. ஆப்ஜெக்ட் லெசன்? டேய் ஆப்ஜெக்ட் லெசன் யாரா தராசு சொல்லி கொடுப்பா? நான் சொல்லி கொடுக்கறேன் பாரு. ஓ இதுல ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் வச்சிருக்க நீ? அப்போ ஆமா. சரி சரி சொல்லு சொல்லு, என்ன தான் சொல்லி கொடுக்க, நானும் கவனிச்சிக்கிறேன். சரி வா கவனி வா. ஆ சரி, ஃபர்ஸ்ட் தராசு என்ன செய்யணும்? இங்க பாரு, தராசு சமமா இருக்கா? ஆமா சமமா இருக்கு. நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில பாவமே செய்யாம இருக்கும் போது கரெக்டா சமமா இருப்போம். ஓஹோ, இதுல நம்ம வாழ்க்கையில பாவம் பொய், ஆமா, பித்தலாட்டம், பித்தலாட்டம், கெட்ட வார்த்தை போடுறது, ஆமா, சர்ச்சைக்கு போகாம இருக்குறது. ஏய் முகேஷ், முக்கியமா அம்மா அப்பா கீழ் படியா இருக்குறது. ஆமா மிக்கி, நீ நல்லா பண்ணுவியே. ஆ நான் கீழ் கீழ் படிவேன். ஆ ஆ குட் பை. ஆ கவலைப்படாத. ஆ அடுத்து 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 நான் இதே மாதிரி ஒவ்வொரு பாவமா செய்யும் போது. ஏய் முகேஷ், என்னடா இது, சமமா இருந்த தராசு புஸ்கடு கீழ இறங்கிருச்சு. ஆமா மிக்கி, நம்ம வாழ்க்கை சமமா இல்லாம நமக்கு ஒரே அடியா கீழே போயிடுவோம். அச்சோ, அப்ப நம்ம வாழ்க்கையில பாவம் செஞ்சு இயேசுவுக்கு பிரியமல்ல அந்த காரியம் செஞ்சா இப்படி கீழே இறங்கிருமா நம்ம? ஆமா மிக்கி. அச்சோ, அப்ப நம்மளால மேல வரைய முடியாதா? இருக்கு வழி, இருக்கு வழி, இருக்கு. அத சொல்லப்பா ஃபர்ஸ்ட், என்ன வழின பிள்ளைங்களுக்கு? இப்போ வாண்ட உள்ள போய் ஏண்டல போய் இல்லப்பா, நான் நல்லா பையன், குட் பை.
இப்போ நம்மட்ட இருக்கிற பாவம், பொய், கெட்ட வார்த்தை போடுறது, சர்ச்சைக்கு போகாம இருக்கிறது, அம்மா அப்பாவுக்கு கீழ்படியாம இருக்கிறது, ஏசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்படியாம இருக்கிறது, இதே மாதிரி நிறைய பாவம் நம்ம செய்யறோம்ல, சரி, அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டோம். ஏன் ஓ தூக்கி போடணும் நம்ம இருந்து? ஆமா, தூக்கி போட்டதுக்கு பிறகு மறுபடியும் சமமாயிருவோம். ஏ மகேசே, தூக்கி போடுன்னு சொன்னீங்க, அது நம்மளுடைய பலத்துல எப்படா தூக்கி போட முடியும்? நம்ம பலத்தால முடியாது மிக்கி, இயேசுபா பலம் இருந்தா மட்டும்தான் முடியும். கரெக்டா தான் முகேஷ், கவனிச்சிங்களா குட்டி பிள்ளைங்களா? நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சு எவ்வளவு கீழே போயிருந்தாலும் ஏசப்பா பலம் நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், தூக்கி போட்டு திரும்பவும் மேல வந்துடலாம். அதனால நீங்க இன்னைக்கு எனக்கு அது இல்லை இது இல்லை அது கிடைக்க மாட்டேங்கு இது கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க குட்டி பிள்ளைங்களா. அந்த கவலையெல்லாம், அந்த பாவத்தையெல்லாம் ஒரு பெரிய மூட்டை கட்டி இங்கிருந்து 10 கிலோமீட்டர், எப்படி 10 கிலோமீட்டருக்கு தூர அப்படி தூக்கி போட்டுருணும். ஓகேவா? தூக்கி போட்டாதான் எங்களை மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும். எங்க சந்தோஷமா இருங்க. ஓகேவா? எங்களை மாதிரி எப்பவும் சந்தோஷமா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு ஏசுவ பிள்ளைங்களா இருக்கணும். பாய். ஏ நல்லா சொல்லப்பா, பாய் பாய். வரட்டுமா குட்டி பிள்ளைகளா? டாடா பையா. ஆப்சர்வேஷன்லாம் பாத்தீங்களா ஐயா? ஆப்சர்வேஷன் வேற லெவல் பையா. உங்க ஸ்லாங்ல எப்படி பையா? பௌ அச்சா அச்சா பௌத்தச்சா. ஆ அச்சா அச்சா பௌத்தச்சா. ஓகே ஓகே ஓகே, சரி. இன்னைக்குள்ள புரோகிராம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா பையா? வந்த இருந்து உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க பையா. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பேர் என்ன? யாபரா. யாபரா பையா. மேரே நம் மோட்டு மாட்டு மாட்டு மாட்டு. வெரி நைஸ் வெரி நைஸ். ஓகே 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 பையா, இன்னைக்குள்ள புரோகிராம்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா பையா? நானுக்கு ஷிஃப்ட்க்கு டைம் ஆச்சு. பானி பூரி. சரி சரி, நம்ம பானி பூரி நீங்க விக்க போங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு பாய் சொல்லிட்டு போறலாம். ஓகே பையா, நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் நம்ம பிள்ளைகளுக்கு. அரே சோட்டா சோட்டி, உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். சோட்டா பீமி நெகி, லட்டு நெகி, சத்தி நெகி, போலோ ஒன்லி ஜீசஸ். Jesus is power. Okay, குட்டீஸ். கரெக்ட்டா சொல்லுங்க பையா. சூப்பர். சில்ட்ரன்ஸ் டைம் பாருங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ். பை பை. வண்டி 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 வெளிய நிக்கி. வாங்க வாங்க, நம்ம பானி பூரி பானி பூரி. எல்லாரும் போறீங்க.